கோவை மாநகராட்சியில் சுகாதார சாலை உட்பட 14 திட்டப்பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். மின்வெட்டு அப்படின்றது வந்து சமீப காலமாக அதிகரிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் வந்து ராமநாதபுரம் பகுதியில் மின்வெட்டு இருந்தது, நேற்றைய தினம் தொண்டாமுத்தூர் பகுதியில் தொடர்ச்சியாக மின்வெட்டு இருந்தது. சொல்லி முடிச்சிருங்க நீங்கள். அதாவது பொதுவான ஒரு கருத்தை 19 சொல்லக்கூடாது. பராமரிப்பு பணிகளுக்கு வேலை எடுத்துக்கிறதுக்கும் நீங்களாக வந்து அது மின்வெட்டுன்னு கணக்கில் எடுத்துக்கிறதுக்கும் தவறான கருத்து. முதல்ல பராமரிப்பு பணிகள் பாருங்கள், உங்களுக்கான பத்திரிகை செய்திகள் கொடுக்குறாங்க எங்கெங்கே பராமரிப்பு பணிகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. 8,905 புதிய மின்மாட்டுகள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 100,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்பு கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் முதலும் சொல்லி திருக்கங்களால் தொடங்கி வைக்கப்பட்டு 96,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்புகள் நேற்று வரை வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு பணிகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இடங்களில் நீங்களாக பத்திரிகையில் வந்து யூகத்தின் அடிப்படையில் இங்கே அலுதியாரிட்ட கேளுங்க, பராமரிப்பு பணிகள் அங்கே நடக்குதா, மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க வேண்டாமான்னு கேட்குறேன்.